comic. Hey friends, welcome back to my Junior Life YouTube channel. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கவர்மெண்ட் புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபாஸ்டாக் அப்படிங்கற டாபிக் பத்தி பார்ப்போம். இந்த ஃபாஸ்டாக் யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ், யூஸ் என்ன, ஏன் இதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இதோட டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு டீடைலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலாக December 1 இருந்து ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணி தான் டோல் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியலனா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு டோல் கிராஸ் பண்ணுறீங்கன்னா டோல் பே எவ்வளோ அந்த அமௌண்ட் கொடுத்து தான் போதும். பட் இப்போ ஃபாஸ்டாக் வந்ததால் நீங்கள் ஃபாஸ்டாக் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா டபுள் அமௌண்ட்டாக பே பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபாஸ்டாக்னா என்ன பண்ணலாம், ஃபாஸ்டாக்னா RFID பேஸ் பண்ண ஒரு பேமெண்ட் பண்ணலாம். RFIDனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் என்ன சொல்லலாம். அது என்னென்னா இப்போ அப்ராட்லலாம் ஒரு டோலில் கிராஸ் பண்ணணும்னா கையில் அமௌண்ட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க காரில் ஃப்ரெண்டில் ஒரு சிப் வச்சு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் அவங்களோட பேங்க்கோட அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகியிருக்கும். அந்த டோலில் இருக்க ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்க அக்கௌண்ட்டில் இருந்து அந்த டோலுக்கான அமௌண்ட்டை வந்து எடுக்கும். ஏன்னா இதனால் நீங்கள் ரொம்ப நேரம் டோலில் வெயிட் பண்ணாமல் ஈஸியாக 5 to 10 seconds நீங்கள் டோலை கிராஸ் பண்ணி போயிடலாம். ஸோ இந்த கான்செப்டை தான் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த RFID இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கான்செப்ட் 4 to 5 years பூராகவே ஃபாஸ்டாக கொண்டு வர போகிறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. பட் யாருக்கும் அவ்வளோவா ரீச் ஆகலை. இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு. இப்போ இந்த ஃபாஸ்டாக இந்த கார், பஸ், லாரி, ட்ரக், வேன் எப்படி இல்லை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்கு போயிட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு 500 rupees கட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த 500 rupees எதுக்குன்னா 100 rupees வந்து ஃபாஸ்டாக அந்த டிக்கு தரதெல்லாம் இருக்கும். தென் 150 rupees வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. தென் ஒரு 250 வந்து செக்யூரிட்டி கொடுக்கும். நீங்கள் எப்போனா ஃபாஸ்டாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த 250 அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம். அதுதான் இந்த 500 rupees. தென் இந்த ஃபாஸ்டாகை நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் 2 weeks உள்ளே உங்கள் ஹோம்க்கு டெலிவரி ஆகிடுச்சு. அதை நீங்கள் உங்கள் விக்கிகளில் பேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டோல் கிராஸ் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கலாம். தென் இந்த ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப நேரம் வந்து க்யூவில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன்ஸ்னால சீக்கிரமாக டோலில் விக்கிகள் மூவ் ஆகி தென் சேஞ்ச் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. தென் இப்போ நீங்கள் எங்கன்னா லாங் டிரைவ் போகிறீங்கன்னா அப் டவுன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம்லேயே கால்குலேஷன் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் வர 24 hours ரிட்டர்ன் வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப் டவுனை கால்குலேட் பண்ணிவிட்டு அப் டவுனுக்கான அமௌண்ட்டை வந்து மிச்சம் இருந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கோம். சப்போஸ் நீங்கள் 24 hours கிராஸ் ஆகிட்டுனா சிங்கிள் அமௌண்ட்டாக அதே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுவோம். தென் அடுத்தது என்னென்னா உங்களோட ஃபாஸ்டாக சீக்கிரம் மற்றவங்களால் ஈஸியாக காப்பி பண்ணி யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். பட் ஈஸியாக உங்கள் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் வச்சு எந்த டோலும் சிசிடிவி கேமராவில் ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டாங்க. தென் இன்னொரு மேஜர்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் இதை பற்றி முன்னாடியே அவ்வளோவா இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஸோ திடீர்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணதால் கொஞ்சம் எல்லோரும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க. இது மட்டும்தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது, மற்றதில் எல்லாமே ஓகே. சப்போஸ் உங்களால் பேங்க்கில் போயிட்டு பண்ண முடியலன்னா அவங்க ஃபாஸ்டாக் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். இல்லை வெப்சைட்டில் எந்த டோலில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அங்கே போயிட்டு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாம். இந்த டீட்டெயில்ஸ்னால் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். பட் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா மொபைலில் பேடிஎம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபாஸ்டாக் அப்ளை பண்ணுங்க. அது அப்ளை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா பேடிஎம்மில் ஹோம் லோன் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் மோர்ன்ற ஆப்ஷன், அந்த ஆப்ஷனில் போயிட்டு கொஞ்சம் ஃபாஸ்டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் வை ஃபாஸ்டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தென் அதில் போயிட்டு உங்கள் வெஹிக்கல் நம்பரை என்டர் பண்ணணும். தென் கீழே வந்தீங்கன்னா ஆர்சி புக்கு ஃபோட்டோ வந்து எடுத்து அப்ளை பண்ணுங்க. தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கீழே உங்களோட கரண்ட் அட்ரஸ் என்ன இருக்கோ அந்த அட்ரஸை என்டர் பண்ணிவிட்டு தென் 500 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃபாஸ்டாக் கிடைக்கிற கெரியரில் அவங்க அட்ரஸ் சென்ட் பண்ணிடலாம். பட் வர்றதுக்கு ஒரு 2 weeks மேலே ஆகிடும். பட் பேடிஎம்மில் பஸ் லாரிக்கெலாம் அப்ளை பண்ண முடியாது.
டைரக்டா பேங்க் போய் தான் அப்ளை பண்ற மாதிரி. இது உங்க வெஹிக்கிள் ஓட்டிங்கன்னா எப்பனா நீங்களே போனீங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த டோல்ல இருக்கு ஸ்கேனாக பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணி உங்க அமௌண்ட் எடுக்கும். சப்போஸ் இந்த இந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை சேல் பண்ண சேல் பண்ண போறீங்க, இல்லைன்னா ரீசேல் காரை வாங்க போறீங்க, அவங்கெல்லாம் எப்படி எப்படி இந்த ஃபாஸ்டாக் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனா, சப்போஸ் நீங்கள் உங்கள் வெஹிக்கிள் வந்து ஆக்சிடென்ட் சேல் பண்ணுறீங்கன்னு இந்த பேடிஎம்ல போயிட்டு மேனேஜ் ஃபாஸ்டாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி ஃபாஸ்டாகை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக 500 கொடுத்தீங்கன்னா அவங்க வேறு வழியே இல்லை. இந்த செகண்ட் ஹேண்ட் கார் வச்சுருந்து வேறு வழியில் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் வரும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபாஸ்டாக் வந்து உங்கள் ஃபாஸ்டாக் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அதில் மேட்ச் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து செகண்ட்ஸ் காரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் அப்படின்னா கேஷ்லெஸ் வைப்போம் டபுள் டு பிளே டபுள் அமௌண்ட்டாக தான் பே பண்ணுற மாதிரி இந்த ரூலில் இருக்கு. ஸோ நீங்கள் ஃபாஸ்டாக் அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டு எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லோரும் அப்ளை பண்ணுவாங்க. தென் எதனா இந்த வீடியோவில் டவுட் இருந்தோம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸை உடனே தெரிஞ்சுக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.